God's creations, எறும்பு தாங்க ரொம்ப சின்னது. எறும்பு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னன்னாக்க சுறுசுறுப்பு, இன்னொன்று செல்ஃப் டிசிப்ளின். எறும்பு பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக ஒரு லைனில் போகும், ஒன்று பின்னாடி ஒன்று போகும். அதனால தான் நம்ம வந்து டிசிப்ளின் வந்து எறும்பு பார்த்து கற்றுக்கணும், சுறுசுறுப்பு எறும்பு பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன் பீங்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு க்யூவில் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஐயோ என் குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லி க்யூவில் உள்ளவங்க முன்னாடி போக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வயசான தாத்தா ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கமாக வருது, அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் க்யூவில் உள்ளவங்க சரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சில பேர் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க வந்து முன்னாடி போய் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பிஹேவியர். அந்த எறும்பு வந்து என்ன ஆனாலுங்க அதோட டிசிப்ளினை வந்து யாராலையும் வந்து அடிச்சுக்கவே முடியாது. எறும்பு பார்த்தீங்கன்னா மூணு வகையான எறும்பு இருக்கு. ஒன்று வந்து குவீன் ஆண்ட், இன்னொன்று வந்து மேல் ஆண்ட் இருக்கு, அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் ஆண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த குவீன் ஆண்ட் வந்து ஆஃப்டர் மேட்டிங் வித் மேல் ஆண்ட் அது என்ன பண்ணுமா, அது போய் ஒரு இடத்த தேடி அது பாட்டில் வந்து இப்போ எக்ஸெல்லாம் லே பண்ணுமா. ஆனால் அந்த மேல் ஆண்ட்ஸ் என்ன ஆகும்னாக்க அதுக்கப்புறம் வந்து எல்லா மேல் ஆண்ட்ஸும் ஆஃப்டர் மேட்டிங் தே டை. இந்த ஒர்க்கர்ஸ் ஆண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், இதுதான் வந்து அந்த குவீன் ஆண்ட் லே பண்ணுற எக்ஸ் எல்லாம் வந்து பாதுகாத்து அதை பராமரித்து அதை கேர் எடுத்துக்குமா. ஸோ இப்படி பல விதமான ரோல்ஸ் இது பிளே பண்ணுது. யாரும் வந்து ஒரு ஆண்ட் கிட்ட நீ வந்து இந்த உணவு கொண்டு வர ரோலை மட்டும்தான் நீ செய்யணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் தான் நீ கொடுக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் இட்ஸ் அ கிரேட் மிஸ்ட்ரிங்க, இது உங்களுக்குள்ளார எப்படி ஒரு ஜாப் ரொட்டேஷன் நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஆன்ஸும் எல்லா வேலைகளையும் அதுக்குரிய வேலைகள் எல்லாம் அதுங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்க. கொஞ்சம் கூட அசராதுங்க ஓயாதுங்க. இதுதான் ஆன்ஸோட பிஹேவியர். நம்ம இந்த ஆன்ஸோட பிஹேவியரையும் ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள ஹியூமன் பிஹேவியரை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இன்ஃப்ளன்சஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்திங்கனாக்கா, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைராக்கிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய டால் பிரமிட் இருக்கும், தெர் இஸ் அ ஹெட் அட் த டாப், அதுக்கப்புறம் சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சீனியர் மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீடர்ஸ் இருந்துட்டு பீப்புளுடைய பிஹேவியரை மேனேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் பீப்புளுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்கள கோச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இது என்ன சொல்ல வரேன்னாக்க, தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் இன் அன் ஆர்கனைசேஷன். ஏன்னா தே கண்ட்ரோல் த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங் டுவர்ட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் என்ன பிஸ்னஸ் என்ஸ். ஆனால் ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதுங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த போர்ட் மீட்டிங் கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கும் கிடையாது, யார் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைரெக்ஷன்ஸ்லாம் காட்டுறதில்ல, ஏன்னா யார் வந்து அவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறதில்ல, அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க, தெர் இஸ் நோ கண்ட்ரோல் சிஸ்டம் இன் an ants colony, whereas in human organizations we have a control system. ana namba erumba patti ivlo therinjikitta namba adukitta inda kattuka vendiya oru mukkiyamaana naalu point irukkudhu, adhu dhaan innikku naan unga kuda share panna aasa padren. Number 1, oru table la ஒரு எறும்பு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டேபிளில் சேரில் உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த எறும்பு போகிறதை பார்த்துட்டு அந்த எறும்புக்கு முன்னாடி உங்கள் விரலை வச்சு பாருங்களேன், அந்த எறும்பு என்ன தெரியுமா பண்ணும், அது உங்கள் விரலில் மீறிக்கிட்டு அது அப்படியே சுற்றி வர்றதுக்கு பார்க்கும். எத்தனை முறை நீங்கள் அந்த எறும்புக்கு முன்னாடி எந்த ஒரு தடங்களையும் நீங்கள் தடையை வச்சாலும் கூட அது திரும்ப திரும்ப எப்படியாவது சுற்றி சுற்றி அது எங்கே போகணுன்ற இடத்துக்கு போகணுமோ அதை அந்த அங்கே போய் தான் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கற்றுக்க வேண்டியது நெவர் குவிட். ஆன்ஸ் நெவர் குவிட். அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்குதுங்களோ அதை நோக்கி போய்கிட்டே தான் இருக்குங்க. நோபடி கேன் ஸ்டாப் தெம். எந்த ஆப்ஸ்டக்கிளோ எந்த தடங்களோ வந்து அதை நிறுத்தவே முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், எறும்புனாலே வந்து மழை காலத்துக்காக வேண்டி கோடை காலத்திலே அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, உணவெல்லாம் சேகரித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரே அன்சர்டனிட்டி, என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு 2020 இருக்கிற பிஸ்னஸ் வந்து 2025 வேறு மாதிரி இருக்கும், 2030 புது புது வேலைகள் உண்டாகும். அப்போ வந்து அதுக்குரிய ஸ்கில்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட கிடையாது, 25 தேவையான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இப்போ கிடையாது. அப்போ நம்மளும் வந்து இந்த எறும்பு எப்படி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கோ அதே போல் நம்ம கூட ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும்.
பிற்காலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம இப்பவே நம்ம வந்து எக்யூப்டா இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இது வந்து நம்ம எறும்பு பார்த்து கத்துக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா அது மழை காலத்துல வந்து வெளியே வர முடியாம உள்ளே இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்குமா, எப்படா அந்த மழையெல்லாம் நிற்கும், எப்படா நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் கீப்ஸ் லுக்கிங் அஹெட். நம்ம கூட இப்ப டார்க் டேஸ்ல இருக்கோம், இருந்தாலும் கூட தெர் வில் பி பிரைட் டேஸ் இன் அவர் லைஃப். அதனால நம்மளும் வந்து வி நீட் டு லுக் அஹெட். நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்துகிட்டே நம்ம வி நீட் டு பி ஹோப்ஃபுல் அண்ட் வி ஹாவ் டு லுக் அஹெட் வித் அ பாசிட்டிவ் அவுட்லுக். ஸோ வி நீட் டு ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எறும்பு. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு சின்ன எறும்பு தன்னை விட 20 மடங்கு அதிகமாக வெயிட் உள்ள ஒரு உணவு பொருளை அது எடுத்துகிட்டு போகும் இல்லை தூக்கிட்டு. ஒரு சின்னோண்டு எறும்பு இவ்வளோ பெரிய சுமையை சுமக்கும் போது நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தியானாலே ஐயோ ஒரே ஒர்க்லோட், என்னால் தாங்க முடியல, ரெஸ்டே இல்லை, வி கீப் கிரிப்பிங், வி கீப் கிரம்பிளிங், இதே தான் நமக்கு. அந்த மாதிரி சமயங்கள்லாம் மை சின்சியர் அட்வைசஸ் ஃபார் யூ டு ஜஸ்ட் திங்க் ஆஃப் திஸ் லிட்டில் ஆண்ட். தன்னால் முடிஞ்சதை அது செய்யணும். அதே மாதிரி நம்மளும் கூட எந்த கிரிப்பிங்கும் இல்லாமல் கிரம்பிளிங்கும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்ய பழகிக்கணும். மொத்தத்தில் இந்த 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா நெவர் கிவ் அப். இதை வந்து நம்ம எறும்பை பார்த்து கற்றுக்கலாங்க. யூஸ்வலாக நம்ம ஹியூமன் பீங்ஸை பார்த்து தான் நம்ம கற்றுட்ருக்கோம், ஐயோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தடங்கள் வந்துச்சு, அதெல்லாம் மீறி எவ்வளோ பர்சீவரன்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இந்த சின்ன எறும்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.